வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அடுத்து அமெரிக்க தயாரிப்பு பாதுகாப்பு சாதனங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விற்பனை செய்யப்படுவது குறித்து சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தன. முக்கியமாக அமெரிக்காவின் 5வது தலைமுறை விமானம் F-35 ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விற்கப்படுவதற்கு தடையாக இருந்தது இஸ்ரேல்தான் என்பதில் எந்த ரகசியமும் கிடையாது. அமெரிக்காவால் செய்து வைக்கப்பட்ட இந்த சமாதான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி F-35 ரக விமானங்களை ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அமெரிக்கா விற்பனை செய்தால் அதை இஸ்ரேல் தடுக்காது என ஒரு பேச்சு அடிபட்டு இஸ்ரேலிய பிரதமர் மறுப்பு தெரிவிக்கும் அளவுக்கு அது போனது. இப்போது அமெரிக்கா ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தமது அதிநவீன உளவு விமானங்களை விற்பனை செய்ய சம்மதித்திருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்க தயாரிப்பு MQ-9 ரீபர் ரக விமானங்களை வாங்குவது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரகம் பல தடவைகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் அந்த விமானங்களை எந்த ஒரு மத்திய கிழக்கு நாட்டிற்கும் விற்பனை செய்யக்கூடாது என இஸ்ரேல் அழுத்தம் கொடுத்திருந்தது. இப்போது அந்த விமானம்தான் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விற்பனையாக போகிறது. இதற்கு இஸ்ரேல் நிச்சயம் ஒப்புதல் கொடுத்திருக்கும் என ஊகிக்கலாம். இவ்வளவு நாளும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுக்கு அமெரிக்காவின் அதிநவீன உளவு விமானங்கள் விற்பனை செய்ய முடியாது என்ற நிலை ஏற்பட்ட போது ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட பல மத்திய கிழக்கு நாடுகள் வாங்கிய விமானங்கள் சீன தயாரிப்பு விமானங்கள் தான். ஐக்கிய அரபு அமீரகத்திடமும் சீன தயாரிப்பு உளவு விமானங்கள் பல கையிருப்பில் உள்ளன. அப்படியிருந்தும் எதற்காக அமெரிக்க தயாரிப்பு விமானங்கள் வாங்க வேண்டும் என அமீரகம் நீண்ட காலமாக முயற்சி செய்து வந்தது? அல்லது எதற்காக அந்த விமானங்களை அரபு நாடுகளுக்கு விற்பனை செய்யக்கூடாது என இஸ்ரேல் தடுத்து வந்தது? அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. சீனா தாம் தயாரிக்கும் உளவு விமானங்களில் 2 ரகமான விமானங்களை வெளிநாட்டு விற்பனைக்காக தயாரிக்கிறது. முதலாவது அவர்களது ஹைஹாங் விமானம். இதில் மிக பிரபலமான ரகம் CH-4. மற்றது விங்லூங் ரக விமானம். இது சீனாவின் செங்டூ விமான தயாரிப்பு நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது. இந்த 2 ரக விமானங்களும் தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாவனையில் உள்ளது. அவர்களை தவிர இந்த விமானங்களை வாங்கிய மற்ற நாடுகள் எகிப்து, பாகிஸ்தான் உட்பட சுமார் 15 நாடுகள். விங்லூங் விமானம் பார்வைக்கு அமெரிக்க தயாரிப்பு விமானம் போலவே இருக்கும். ஆனால் அதன் செயற்பாடு என்று வரும்போது இரண்டுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. முதலாவது, அது பறக்கும் உயரம் அதிகமில்லை. இதனால் அந்த விமானம் மிகச் சுலபமாக தரையிலிருந்து குறிவைக்கப்படலாம். இரண்டாவது, அந்த விமானத்தின் சேட்டலைட் இயங்கு தொழில்நுட்பம் அவ்வளவு திறமையானது அல்ல. இதனால் அமெரிக்க விமானத்தை வைத்து காரியங்களை செய்வது போல அல்லாமல் குறைந்த செயல்திறனுடனேயே இந்த விமானத்தை பயன்படுத்த முடியும். ஆனால் அந்த விமானத்தில் உள்ள ஒரே ஒரு அனுகூலம் விலை குறைவு என்பதுதான். பொதுவாகவே சீன தயாரிப்பு விமானங்களின் விலை மிகவும் குறைவானது. உதாரணமாக CH-4 ரக உளவு விமானத்தை எடுத்துக்கொண்டால் அதன் தற்போதைய விலை $4 மில்லியன். அதே நேரத்தில் MQ-9 ரீபர் விமானத்தின் விலை அதைவிட 4 மடங்கு அதிகமாக $16 மில்லியன். ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட அரபு நாடுகளுக்கு பாதுகாப்பு சாதனங்களை வாங்குவதில் பணம் ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. வளைகுடா நாடுகள் பல அமெரிக்காவின் நட்பு நாடுகள் என்று கூறப்பட்ட போதிலும் அவர்களால் இதுவரை அதி தொழில்நுட்ப அமெரிக்க விமானங்களை வாங்க முடியாத நிலை இருந்தது. அதற்கு காரணம் இஸ்ரேல். இப்போது இஸ்ரேலிய அமீரக ஒப்பந்தத்தை அடுத்து அமீரகத்தால் அமெரிக்க தயாரிப்பு விமானங்களை வாங்கக்கூடியதாக உள்ளது. அதே MQ-9 ரீபர் ரக விமானங்களையும் சவுதி அரேபியாவும் நீண்ட காலமாக அமெரிக்காவிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை சவுதி இஸ்ரேலிய ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டால் அவர்களுக்கும் இந்த ரக விமானங்கள் விற்பனை செய்யப்படலாம்.